அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ராஜாங்கம். இன்றைக்கி வந்து கேனன் பிரிண்ட் அவுட் மிஷினில் வந்து இன்றைக்கி ஜெராக்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். கலர் ஜெராக்ஸு பிளாக் கலரில் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் கார்டை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கையும் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டோமேட்டிக்கி. இப்போ வந்து அதை வந்து எப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ரெண்டு பேஜையும் ஒரே சீட் எப்படி எடுக்கிறேங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மார்க் பண்ணிட்டு கண்ட்ரோல் அமைக்க மார்க் பண்ணிட்டு ப்ரிண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து உள்ளக்கி அதோடய செட்டிங்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நான் ப்ரிண்டிங் மிஷின் வந்து கேனன் ப்ரிண்டிங் மிஷின் வச்சுருக்கேன். அதோடய செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. A4 சீட்டு வச்சுக்கோங்க. A4 சீட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கலரில் வச்சுக்கலாம், ஹை குவாலிட்டி வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன், ஆட்டோவில் வச்சுருக்கேன். சைட்டில் பார்த்தா பேப்பர் கேட்குது, பிளேன் பேப்பரில் மட்டும் வச்சுக்கோங்க. பாக்கி எதுவும் கொடுக்க வேணாம், பிளேன் பேப்பர்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல் பேஜ் வந்து இப்போ வந்து இருக்குது, அதில் காமிக்கிது, ஃபுல் பேஜ்லேயே வச்சுருக்கு. இப்போ வந்து சைடில் உள்ள இதெல்லாம் கார்னர்லாம் பாருங்கள், நிறையா இது மறைஞ்சிருக்கு, காணாமல் போயிடுச்சு. அந்த டிக்கை எடுத்து விட்டேன்னா உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிரும், கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து ரெண்டு பேஜும் கிடச்சிச்சு, ஃபுல் சீட்டாக பெருசாக கிடைக்கும் உருவம். அதனால் அதை இது அது மாதிரி வைக்க வேண்டாம். ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணி பார்த்துங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸாக காமிக்கும். இப்போ வந்து இந்த சைஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த சைஸில் எடுத்தேன்னாக்க நல்ல பெரிய எழுத்துக்கள்லாம் நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு தான் எல்லோரும் எடுத்து கொடுப்பாது. எல்லா ப்ரிண்டிங் மிஷினில் வந்து அதிகபட்சம் எல்லோரும் இதே அளவு தான் எடுத்து கொடுப்பாங்க. எழுத்துக்கள்லாம் சின்னமாக இருக்கும், இங்கு எல்லாம் கரெக்டாக இதாகும். இந்த சைஸ் ரொம்ப சின்ன சைஸ், இது சரியாக வராது, இது எடுக்க வேண்டாம் எதுக்குமே. இதுவே போதுமான அளவு, இதே எடுத்து கொடுக்கலாம் ப்ரிண்டிங்கில். இப்போ நானும் எடுத்து கொடுக்குறது இந்த அளவு வச்சு தான் எடுத்து கொடுப்பேன். எழுத்துக்கள்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ரொம்ப வரும் அப்படிங்கிறதுனால அந்த இதில் வச்சு எடுத்து கொடுக்குறேன், பெரிய சைஸில் வச்சு எடுத்து கொடுக்குறது. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சின்ன தண்ணி கொடுக்கலாம், பெரிய சைஸில் கொடுக்கலாம். இது வந்து நல்லா தெளிவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா கிடைக்கும். அந்த டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கை எடுத்து விட்டு தான் பார்க்கணும், டிக்கை வச்சிடக்கூடாது. இப்போ செட்டிங்ஸை பாருங்கள், உள்ள இருக்க எப்படிலாம் மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ செட்டிங்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டேன் எல்லாத்தையும். இப்போ பார்த்துங்க, இப்போ செட்டிங்ஸ் மாற்ற போகிறேன். எப்படி எப்படிலாம் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. நல்லா பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போ இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் கலர் வேணும்னா அதில் டிக்கு அடிச்சிருந்தால் தான் பிளாக் கலராக கிடைக்கும் கரெக்டாக. பாக்கி அது பிளேன் பேப்பரு அது கீழே உள்ளது எல்லாம் செட்டிங்ஸை நல்லா பார்த்துங்க. ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க. நான் அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டோம்னா பிளாக் கலரில் கிடைக்கும். A4 சீட்டு எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. காப்பி அந்த எல்லாம் சைஸ்லாம் அப்படி அதே அளவில் எல்லாத்தையும் இருக்கட்டும், அரேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இந்த சைடில் எல்லாம் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. இந்த அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க, மாற்றிருந்தாலும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து பிளாக் கலரில் எடுக்கிறதுக்கு ஜெராக்ஸ் ரெடியாக இருக்குது. பிளாக் கலரில் வெளியே ப்ரிண்ட் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதுவே கலர் ஜெராக்ஸ் எடுக்கிறதுனா எப்படி அப்படிங்கிறத பற்றி காமிக்க போகிறேன். கலர் ஜெராக்ஸ் எடுக்கணும்னா அதை டிக்கை எடுத்து விட்ருங்க. டிக்கை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துங்க, கலர் ஜெராக்ஸ் எடுக்கலாம். கலர் ஜெராக்ஸ் வர ரெடி ஆகிரும். நமக்கு வந்து பிளாக் கலர் தான் அதையும் யூஸ் பண்ணுவோம், அதனால் பிளாக் கலருக்கே அதை டிக்கை வச்சுக்கோங்க. டிக்கை வச்சோன்னா பிளாக் கலர்லேயே ப்ரிண்ட் அவுட் வெளியாகும். ஆனால் பிட்டு அந்த டிக்கை எடுத்து விட்டோன்னா இப்போ காப்பி வந்து ரெண்டு பேர் ஒரே டயத்தில் ரெண்டு இதே சைஸில் எடுக்க முடியுமா அப்படின்னு டவுட் நிறையா இருக்குது. இது வந்து எடுக்க முடியாது, ஒரே டயத்தில் ரெண்டையும் ஒவ்வொரு சிங்கிள் சீட்டாக தான் எடுக்க முடியும். ரெண்டு காப்பி ரெண்டு பிக்சர் கொடுத்தோம்னாக்க இந்த மாதிரி மாடலில் வந்துடும், அது சரியாக வராது. அதனால் ஒவ்வொரு சீட்டாக தான் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு நாலு கொடுக்குறேன் பாருங்கள், பேஜெல்லாம் எப்படி வருதுன்னு. ஒரே பேஜாக வருது, இது வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது. வேணும்னா இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது காமிக்கிறேன்னா நீங்கள் வந்து சிங்கிளே வச்சுக்கோங்க. சிங்கிள் தான் நமக்கு பெற்று. சிங்கிள்லாம் ஒவ்வொரு சீட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒவ்வொன்றா காப்பி போட்டு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரிண்டிங்கை கொடுத்தீங்கன்னா சீட்டு வெளியாக ஆரம்பிச்சிடும். நன்றி நண்பர்களே, இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ராஜாங்க.